தமக்கான நியமனத்தின் போது அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து வடமாகாண தொண்டர் ஆசிரியர்கள் போராட்டத்தை ஆரம்பித்தனர். கைதடியிலுள்ள வடமாகாண முதலமைச்சரின் அலுவலகத்திற்கு முன்பாக கடந்த 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் தீர்வு எட்டப்படாத நிலையில் தொடர்கின்றது. வடமாகாணத்தில் உள்ள 676 தொண்டர் ஆசிரியர்களில் 182 பேருக்கு நாளை புதன்கிழமை அலரி மாளிகையில் நியமனம் வழங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் தமக்கும் அவர்களுடன் இணைந்து நியமனம் வழங்குமாறு வலியுறுத்தியே தொண்டராசிரியர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது.